தல படத்துக்கு அப்புறமா தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல RKFI ப்ரொடக்ஷன்ல STR 48 அனௌன்ஸ்மெண்ட் சில மாசத்துக்கு முன்னால வந்துச்சு. எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணாங்க. அதை பார்த்து யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாவே இருந்துச்சு. ஷூட்டே ஸ்டார்ட் பண்ண விடாம வழக்கம் போல சிம்புக்கு பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா, சிம்பு வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு ரொம்ப நாளா படம் பண்ணாம இருந்திருக்காரு. சரி, 10 தல படம் முடிச்சுட்டு நமக்கு தான் படம் பண்ணுவார்னு வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா சிம்பு RKFI-ல தேசிங் பெரியசாமியோட STR 48 படத்துல கமிட் ஆகிட்டாரு. இதை பார்த்த ஐசரி கணேஷ் கொஞ்சம் கடுப்பாகிட்டாரு போல. உடனே ப்ரொடியூசர் கவுன்சில்ல போயிட்டு, எஸ்டிஆர் இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு எனக்கு இன்னும் படம் பண்ணல, சோ என்னோட படத்தை ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா போய் RKFI-ல படம் பண்ண சொல்லுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ இந்த ப்ராப்ளம் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. அதாவது, ஐஸ்வரி கணேஷே, நீங்க ஃபர்ஸ்ட் STR 48 படத்தை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. இந்த ஹாப்பி நியூஸ் மட்டும் இல்ல, இன்னொரு ஹாப்பி நியூஸும் இருக்கு. STR 48 மூவியை பத்தி ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, எஸ்டிஆர் இந்த படத்துக்கு டூவல் ரோல் பண்றாராம். அது என்ன ரோல்னா, இந்த மூவில ஹீரோவும் எஸ்டிஆர் தானா, வில்லனும் எஸ்டிஆர் தானா? கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல. எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி வரப்போகுதுன்னு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ரிஃப்ளெக்ட் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.